இதுதாங்க அந்த கேட்டு, ஆக்சிடெண்ட்டான கேட்டு. ஸ்கேன் பண்ணியாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு. எக்ஸ்ரேயில் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு சுத்தமாக உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கே ஆனாலும் காப்பாற்ற முடியாதான், இந்த கேட்டை சுத்தமாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 1 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது எப்போ வேணால் அபார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க டாக்டர். ஏன்னா அவள் எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்கா, எப்போ வேணால் அபார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் அபார்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. நேத்திக்கிலேருந்து ரோட்லேயே கடந்து பிளாடர் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு யூரின்லாம் கூட ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்து விட்டாங்க கொஞ்சமாக. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் கூட பண்ண முடியாதுன்ட்டு மூலமாக தான் எடுத்து விட்டாங்க. எப்போ வேணால் அபார்ட் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இப்போ ஆகிட்டுருக்கு. எனக்கு டாக்டர்கிட்ட மறுபடியும் கேட்டேன், அவளை சர்வைவல் பண்ண வைக்க 1% கூட சான்ஸ் இல்லை, யூத்தனசியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மர்சி கில்லிங் தான் பண்ணணும், கூட்டிகிட்டு வாங்க, ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. அபார்ஷன் ஆகி ப்ளீட் ஆகிட்டுருக்கு அவளுக்கு. அந்த கண்ணெல்லாம் பிரைட்டாக நல்லா இருக்கு, ஃப்ரண்ட்டு கையும் தலையும் மட்டும்தான் உள்ளிருக்கு, மீதி உடம்புல எங்கேயுமே சென்ஸ் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா டாக்டர், மெடிக்கல் காலேஜ் எல்லாத்திட்டையும் கேட்டுட்டேன், எல்லாருமே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கானாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க.